ஃபிடிஎஸ் வெல்கம் டு லிசன் சினிமா சினி நம்ம இருக்கவங்க பார்த்தீங்கன்னா குரோம்பெட் வெற்றி தேட்டரில் இருக்கும் இன்னைக்கு இந்த வாரம் வந்து பிகில் படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ குரோம்பெட் வெற்றி தேட்டரில் வந்து செம்ம செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் நயன்தாரா யோகி பாபு மற்ற மலையில நடிச்சிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்டே வந்திருக்கோம் பப்ளிக் டைம் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் பெண்களுக்கு ஒரு நல்ல டெடிகேட் பண்ணுங்க படம் வெறித்தனம் பயங்கர வெறித்தனம் ப்ரோ சூப்பரா இருக்கு வேற லெவல்ல இருக்கு ப்ரோ ரியாஸ் மூவினாலும் மூவி போனதே தெரியல ஆல் தி த்ரீ கேரக்டர்ஸ் வந்து அவசரமா பண்ணியிருக்காரு அவரு அதே மாதிரி ராயப்பன் கேரக்டர் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த வாட்டி விஜய் பாத்தீங்கன்னா வேற மாதிரி காமிச்சிருக்காரு அட்லி சென்டிமெண்ட் எமோஷன் ஹியூமர் பாத்தீங்கன்னா பழைய விஜய் நீங்க பாக்கலாம் அந்த காமெடி சென்ஸ் எல்லாமே இருந்தது இல்ல ஆக்ஷன் எல்லாத்துலயுமே வந்து ஒரு பிக் மிக்சிங்கா இருந்தது படம் வேற லெவல் கண்டிப்பா போய் பாருங்க தியேட்டர்ல பாருங்க எல்லாருமே மியூசிக் ஏ ரகுமான் நீங்க கேட்கவே வேண்டாம் இதில் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு ஒரு பாட்டில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வேற லெவலில் இருக்கு பிஜிஎம்லாம் மஸ்ட் வாட்ச் இன் அவர் தியேட்டர் ஓகே உண்மையிலேயே சொல்ல போனால் தளபதியோட உண்மையான வெறியம் பார்த்தீங்கன்னா அட்லி அண்ணனாக தான் இருப்பாப்புல ரொம்ப மிகப்பெரிய ஒரு அருமையான கருத்துள்ள படத்தை தெரிவிச்சிருக்காப்புல எடுத்திருக்காப்புல அவரை மாதிரி ஒரு ரசிகன் என்ன இல்லைப்பா ஒட்டுமொத்த தமிழ்நாடு வேல் இண்டியா ஆல் இண்டியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி ஒரு வெறியம் யாருமே இல்லை விஜய் மேலே தளபதி மேலே உண்மையிலேயே அருமையாக இருக்குது படம் ராயப்பன் கேரக்டர் பின்னி பெடல் எடுத்திருக்காரு மாசா இருக்கு படம் சூப்பர் மியூசிக்லாம் அருமை தளபதிக்கு அதாவது தளபதிக்கு மட்டும்தான் இந்த படம் பொருந்தும் யாருக்குமே பொருந்தாது அந்த அளவுக்கு இருக்கு படம் படம் நல்லா தான் ப்ரோ சென்டிமெண்ட் மியூசிக் சென்டிமெண்டாக வச்சுருக்காங்க நடுவில் சூப்பருங்க சூப்பராக இருக்குது வேற லெவலில் செஞ்சுருக்காங்க ஃபுல் மூவியும் வேற லெவல் இது வரைக்கும் நான் பார்த்ததில் சூப்பரான படம் மியூசிக் வேற லெவல் ஏஆர் ரஹ்மான் சாரை போய் எப்படி கேட்க முடியும் அவர் வேற காட் ஆஃப் மியூசிக்ல லெஜெண்ட் எல்லாருமே லெஜெண்டு விஜயோட எமோஷன் லெவல் வேற லெவல் ஆ பரவாயில்ல நல்லா இருக்கு சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது பிஜிஎம் பரவாயில்ல சூப்பராக இருக்கு கமர்ஷியல் ஹிட் ஆகும் ப்ரோ வெறித்தனம் ப்ரோ படம் வேற லெவலு பிகில் ராயப்பன் கேரக்டர் சான்ஸே இல்லை அண்ணன் பைக்ல பைக் டிரைவிங்கு ஃபுட்பாலு எல்லாத்துலையும் பிச்சு உதர் தள்ளியிருக்காரு பாக்ஸ் ஆஃபிக்ஸ் வெறி தெரிக்க போகுது பொண்ணுங்களை பற்றி செம்மையாக பேசியிருக்காரு பிகில கப்பு முக்கியம்டா அவ்வளோதான் தளபதி படம் மாஸ் பார்த்த படத்துல இது வரைக்கும் நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துக்கிறேன் இப்ப போயிட்டு வீட்லயும் போய் கூட்டு வர போறேன் படம் சூப்பர் படம் சூப்பர் ஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ரெண்டு ரெண்டுமே சம மாஸ் சூப்பரா இருக்கு ஜி நல்லா இருக்கு மாஸா இருந்துச்சு வெறித்தனமா இருந்துச்சு ஓகே ஜி கமர்ஷியல் டைரக்டரை கொண்டு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் கொடுத்தா அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு படம் வெறித்தனங்க ஆ சூப்பராக இருக்கு பாரு நல்லா இருக்கு ஃபுட்பால் சீனாக செம்மையாக பண்ணியிருக்காங்க படம் வேறு லெவல் தான் படம் வேறு லெவலாக இருக்குது
ராயபன் கேரக்டர் வந்து தளபதி பிச்சிட்டாப்புல கிளிஸ்டாரு ரொம்ப நல்லா இருக்கு படம். அட்லி கலெக்ட் ஆகி ஆட்ரிங் தான் படம் சூப்பராக இருக்கு, வேற லெவலில் இருக்கு, வேற லெவல் பிற படம் தரமாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ண விஜய் ஆக்டிங்லாம் தளபதி பாட்டிங்காக செம்மையாக இருக்கு, நல்லா எந்தசிசமாக செம்மையாக பண்ணியிருக்காரு படம் சூப்பர்ண்ணா, மாஸ் பண்ணியிருக்காரு விஜய் ஆஷ் யூஷுவல் படம் வெறித்தனம் தெரியல நல்லாயிருக்கு. மூணாவது பிளாக் பஸ்டர் ஸ்ட்ரைட் பிளாக் பஸ்டர் தான், நோ சான்ஸு, தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த படம் பயங்கரமாக வெறித்தனமாக ஓடும், சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும், செம்மையாக இருக்கும், தரமான படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், வந்து பார்த்துட்டு அப்புறமா பேச சொல்லுங்கள். கலாய்க்கிற நாயங்க கலாய்ச்சிட்டு தான் இருப்பானுங்க. மைக்கேல் மாஸ் செகண்ட் ஆஃப் வெறித்தனம் லெவல் தலைவா, தளபதியால வெறித்தனம் தான் பாட்டு, வெறித்தனம் வெறித்தனம் தான் சூப்பர் தல குவாலிட்டி ப்ரோ, தரம் அட்லீஸ்ட் அட்லி விஜயோட அட்லியோட பெஸ்ட்டே சொல்லலாம் ஸோ ஃபார், பெஸ்ட் ஆஃப் அட்லி இன் ரைட்டிங் எக்ஸிக்யூஷன் எல்லாமே, ஸ்பெஷல் மென்ஷன் டு ஸ்க்ரீன் பிளே, வேற லெவல் ஸ்க்ரீன் பிளே தெரிக்க விட்டுருக்க விஜய் ஃபேன்ஸ்க்குலாம் இந்த தளபதி தீபாவளி தான் நல்லா இருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க ஜி, படம் தாறுமாறு வெறித்தனா, தலைவர் ஃபைட்டு சாங்ஸு ஆக்டிங்கு எமோஷ்னல் சீனு எல்லாமே தாறுமாறாகுது, அட்லீஸ்ட் தாறுமாறாக டைரக்ட் பண்ணிக்கிறார், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு தாறுமாறாகுது, ஏ என்ன சொல்கிறது, அத்தை அத்தை ஷோ போனோம் ஜி, டைம் ஆயிடுச்சு, நான் அத்தை ஷோ போய் ஓகே ப்ரோ, நம்ம மாதத்துக்கு படம் இப்போ போல் பெண்களுக்கான படம் சொல்கிறாங்க, ஆண்களுக்கும் சேர்த்து தான் சொல்லலாம், ஏன்னா நம்ம கத்திய கீழே விட்டால் என்னென்ன ஆகுது அப்படின்றதையும் ஒரு மையக்கருத்தாகவும் சொல்லியிருக்காங்க, அந்த விதத்தில் வெல் ஸ்க்ரீன் ப்ளே மியூசிக் ஆசம் தெரிக்க விட்டுருக்காரு தலைவர், எடிட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது, சாங் தெரிய என்ன தெரிய வெறித்தனமாக இருந்துச்சு, ஓல் ஓவராக செம்ம மாஸ் ஆட்டோ ரொம்ப வெறித்தனமாக இருக்கும், சூப்பராக இருக்குது படம், ஒரு தமிழ் ஆடியன்ஸுக்கு என்ன எவ்வளோ வேணுமோ கரெக்டாக அதே மிக்சரில் எடுத்துருக்காங்க, நல்ல கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம், உமன் கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம், கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க ப்ரோ எல்லாருமே, என்ன சொல்கிறது ஒரு இவங்க தேவையில்லாத தேவையில்லை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லபடியாக படம் வந்திருக்கு, சூப்பராக இருக்கு ப்ரோ, வெறித்தனமான தீபாவளி தலைவா, எல்லா தளபதி ஃபேன்ஸ்க்கும் இந்த தீபாவளி வந்து விஜய் டெடிகேட் பண்ணுறாரு பிகில் மூலிமா, அட்லிக்கு ரொம்ப நன்றி, ஏஆர் ரஹ்மானுக்கு நன்றி, அர்ச்சனா கல்பாத்திக்கு நன்றி, ஏஜஸ்க்கும் நன்றி, வெறித்தனமான தீபாவளி ராயப்பன் கேட்டரு விஜய் அப்படியே வாழ்ந்துருந்தாங்க அந்த சென்னை கேங்கில், யோகி பாபு ஆனந்த்ராஜ் எல்லாருமே நல்லா சப்போர்ட், தீனா நயன்தாரா ரோலும் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் தளபதி ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஃபுல் லீச் கொடுத்த மாதிரி, ஆ வெறித்தனம் ஆஸ் யூஷுவல் நண்பா, ஆனால் பழைய ஸ்டைலில் நாங்கள் மிஸ் பண்ணுறோம், ஆனாலும் ஹெவி ஸ்டெப்லாம் இல்லை, நான் படம் சமமாக பார்க்கலாம், படம் இப்போ தான் பார்த்துட்டு வரோம் ப்ரோ, 3:45 ஷோ புக் பண்ணோம், அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி லேட்டாக ஒரு 5:00 தான் போட்டாங்க, படம் இப்போ தான் பார்த்துட்டு வரோம், படம் ரொம்பவே எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது லெவலில், இந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கல, நல்லா இருக்குங்கிறது தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, படம் ரொம்பவே நல்லா இருக்குது, ராயப்பன் கேரக்டர் தான் மெயினு, இப்போது பேட்டை படத்தில் ஒவ்வொரு சீனும் ரஜினி எப்படி அடுத்தடுத்து கொண்டு போகிறாரோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் விஜய் தான் டோட்டல் படமே, அடுத்தடுத்த சீனை கொண்டு போகிறதே அவர் தான், எல்லா சீன்லேயும் அப்படியே இருப்பார், அதுவும் டபுள் ஆக்டிங்கன்றதுனால இங்கே பாதி அங்கே பாதி, அங்கே ஒரு ரஃப் இங்கே ஒரு சாஃப்ட்டு, ஸோ படம் பார்க்குறதுக்கே ரொம்பவே நயன்தாரா கேட்கவே தேவையில்லை, நயன்தாரா எல்லா பதிலையும் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இதுலேயும் சேம் அதே மாதிரி நயன்தாரா எப்படி காமிக்கணுமோ அதே மாதிரி தான் காமிச்சிருக்காங்க, நயன்தாரா விஜய் அந்த காம்போ அந்த வில்லு படத்துலேருந்து அந்த கெமிஸ்ட்ரி அவங்களுக்கு இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது அவங்களுக்கு, யோகி பாபு அவர் பேச கூட தேவையில்லை பார்த்தே நமக்கு சிரிப்பாக வந்துடும், அதுவும் விஜய் கூட அப்படிங்கும்போது விஜயவே கலாச்சிட்டு அந்த மாதிரி அதுவும் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் தான் இருந்துச்சு, ஓவராலாக எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட், சாங்கு சரி ஃபைட்டு சரி எமோஷன் சரி ஆக்டிங் சரி எதுவுமே பெருசாக குறை இல்லை, எல்லாமே பெரிய ஆர்டிஸ்ட், ரஹ்மான்லேருந்து எல்லாமே பெரிய ஆர்டிஸ்ட்டு, எந்த வித குறையுமே இல்லை, தீபாவளிக்கு ஒரு நல்ல என்டர்டெயினர் ஃபேமிலி என்டர்டெயினர் அதுவுமே, அதுவும் விஜய் படம் ரஃப் அண்ட் டஃபாக தான் இருக்கும் அப்படின்லாம் இல்லாமல் இது டெடிக்கேட்டட் உமன் அப்படின்றதுனால சேம் அதே கான்செப்ட் தான், ஃபேமிலியோடு பார்க்கலாம் நீங்களாம், நியூட்ரல் ஃபேன்ஸாக இருந்தாலுமே ராயப்பனுக்காக கண்டிப்பாக பார்க்கலாம், படம் சூப்பராக இதில் எதிர்பார்த்ததோட அதிகமாக நல்லது, புரியல ராயப்பன் கேரக்டர் அப்பா கேரக்டர் அச்சிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கு, தளபதி மாஸ் அவங்களும் சைலண்டாக பக்காவாக சூப்பர் காமெடி, நேஷன் சினிமாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.